अस्त्युत्तरस्यां दिशदेवतात्मा हिमालयो नाम नगारिराजः पूर्वापरौयनिवगाह्य स्थितः पृथिव्या so, श्लोकतो नृतिनो गीतान्तरेषु श्रमवारिलेशैः किञ्चित् समुच्छ्वासितपत्रलेखं पुष्पासव आगूर्णितनेत्रशोभं प्रियामुखं किं पुरुषः चुचुम्ब அதோட நிறுத்தினோம் அதாவது ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாமே வந்து எப்படி வந்து அஹ் இந்த மன்மதன் அப்புறம் அந்த மது மாசம் வசந்தன் அவனுடைய அந்த வருகைக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்த்தோம் உம் அஹ் அது பேர் என்ன பிரமரங்கள் எப்படி ரியாக்ட் பண்றது அதுக்கப்புறம் அந்த கிண்ணற புருஷால் எப்படி இருக்கா புருஷ ஸ்திரீகள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கா அதுக்கப்புறம் யானைகள் என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரதாங்க அதாவது சக்கரவாக்கு பட்சிகள் அவைகள் எப்படி இருந்தது அப்புறம் டீர் மான்கள் எப்படி இருந்தது இந்த மாதிரி பலவிதமான இதை பார்த்தோம் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது வந்து ஸ்தாவரானா அந்த ஸ்தாவரானா மபி மதன உன்மாதம் தர்ஷையது இந்த ஸ்லோகத்துல ஸ்தாவரங்களாக இருக்கின்ற மரங்களுக்கு கூட இந்த மாதிரி இந்த வசந்தனுடைய மன்மத்தனுடைய வருகைக்கு அப்புறம் அவைகளுக்கும் அவைகள் கிட்டே இருந்தும் வசந்த ருத்து வந்துடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பூக்கள்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் சோ வந்து இது வந்து அகாலம் நம்ம வந்து அது வந்து ஆகாலிக்கு விருத்தி தானே சோ வந்து இந்த சமயத்துல வரல சடார்னு வந்துருத்தும் மண்மத்தன் மண் மண்மத்தன் வந்துட்டான் வசந்த ருத்து வந்துடுத்து வந்துட்டதுனால இந்த பூக்கள் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து பூத்து குலுங்கின் சோ அவைகளுக்குள்ள பரஸ்பரம் விரக்ஷங்களை வந்து புருஷ புருஷனா எப்பவுமே வந்து காவியத்துல சொல்லுவா இந்த லதா அந்த கொடிங்கிறவள ஸ்திரீயா வந்து சொல்லுவா சோ இப்படிப்பட்ட லதாங்கிற ஸ்திரீ வந்து இந்த விரக்ஷம் தரு அப்படிங்கிற ஒரு புருஷனை வந்து ஆசிரியம் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகம் சரியா சோ பர்யாப்த புஷ்ப ஸ்தபக ஆஹ் ஸ்தனாதய ஸ்புரத் பிரவால ஓஷ்ட மனோக மனோகராபியக லதாவதுபிய தரவோபி சாக்கா புஜபந்தனானி சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த தரவகா இந்த தரவோபி சாக்கா புஜபந்தனானி இதான் மெயின் சென்டென்ஸ் தரவகா அப்படிங்கிறது மரங்கள் தரவோபி மரங்களும் கூட அவாப்புகு அடைந்தன எதை அப்படின்னா வினமர சாக்கா புஜபந்தனானி வினம்பரம் அப்படின்னா அப்படியே சாஞ்ச வினம்பரம்னா ரொம்ப பொலைட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்படியே சாஞ்சு இருக்கிற ஷாக்கா புஜங்க புஜ பந்த பந்தனானி ஷாக்கா ஏவ புஜாகா சரிங்க வந்து ஷாக்காங்கிறது ஸ்ரீலிங்கம் அந்த சாக்கைகளே புஜங்களாக இருக்கின்ற அந்த அதோட அந்த பந்தனானி அவா புகும் தரவகா சோ யாரு இருந்து அப்படின்னா பர்யா லதா வதூபிய லதாங்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட இருந்து இந்த தரவகா ஆபுகு சரியா அவா புகு அந்த லதாவதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா பர்யாப்த புஷ்ப ஸ்தவகஸ்தனாபிய ஸ்புரத் பிரவாலோஷ்ட மனோகராபியா சோ பர்யாப்தம்னா சமக்ரம் நன்னா சம நன்னா வளந் இருக்க இருக்கிற புஷ்ப புஷ்பகுச்சங்கள் பூங்கு பூங்கொத்துகள் அவைகளே ஸ்தனமாக இருக்கின்ற லதாவதுபியா ஸ்புரத் பிரவால ஓஷ்ட மனோகரா பிரவாலம் அப்படின்னா அந்த துளிரா தளிரா என்று சொல்லுவா அது அப்பதான் முளைச்சிருக்கிற பிரவாலம் அந்த பிரபாலமே வந்து ஓஷ்டம்னா லிப்ஸ் அப்படி மனோகராப்பிய மனதை கவரக்கூடிய அந்த லதா அந்த லதா வதுகள் கிட்டே இருந்து வினமிரசாகா புஜபந்தனானி தரவகோ தரவோபி அவா அதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் இப்ப வியாக்கியானம் பார்த்தேன்னா அத ஸ்தாவரானாம் அப்படி மதன உன்மாதம் தர்ஷயதி ஸ்தாவரங்களுக்கு கூட இத்த இத்தனாளா மூ மூவாகிற ஜங்கம விஷயங்களுக்குல ஒரு ஸ்னேகபாவம் மதன உன்மாதம் எப்படி இருக்குன்னு காமிச்சார் கவி இப்ப ஸ்தாவரானாம் அப்படி மதன உன்மாதம் தர்ஷயதி ஸ்தாவரங்களுக்கு கூட ஆஹ் அந்த மதன உன்மாதத்தை காமிக்கிறார் அவகிட்ட எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறார் தரவ அப்பி லதா வதூபிய வினமிரசாக்கா புஜபந்தனானி அவாப்பு சோ இதான் இங்க உங்களுக்கு அண்மயம் தரவா அப்படி லதாவது அஹ் புஜபந்தனானி அவாபு தரவோபி அப்படின்னா அர்த்தம் விரா அப்போம் சோ வந்து ஸ்தாவராத்மக அப்படின்னா ஸ்திரமாக இருக்கின்ற மூமெண்டே இல்லாம இருக்கின்ற ஸ்தாவராத்மக்காக ஸ்தாவர ரூபமாக இருக்கின்ற விர்சா அப்படி விரங்களும் கூட அந்நே திஷ்டூ இத்தர்த்த அன்னே திஷன் ஸ்தாவரமாக இருக்கின்ற அந்த விரக்ங்களுக்கே அந்த மாதிரி ஒரு கதி அப்படின்னா மத்தவாடலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி லதா வதூபிய லதாபிய ஏவ வதூபிய ஸ்திரீபிய சகாஷாத் வினமிரா புஜபந்தனானி வினமிரைஹி விசேஷனேன நமிரைஹி அஸ்தப்தைஹி சோ வந்து என்ன லதா வதுபிய அப்படின்னா லதாபிய வதூபிய ரூபகாலங்காரம் லதாக்கள் இருந்து லதாக்கள் என்கின்ற லதாக்களே வதூக்கள் அந்த ஸ்திரீகள் கிட்ட இருந்து சகாஷாத்து வினமிரசாஹா புஜபந்தனானி வினமிரைஹி அப்படின்னா விசேஷேன நமிரைஹி அஸ்தப்தைஹின்னு அர்த்தம் ஸ்தப்தம்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் அர்த்தம் சோ புஜவந்தனானி அப்படின்னா அப்படின்னா விசேஷமான என்ன அர்த்தம் அப்படின்னா அவைகள் அந்த கொடிகள் வந்து ஸ்திரமாக யாரும் கட்டி போடல சோ வந்து கொடிகள்ங்கிறத எய்தல் எய்தர் தரையில படரும் இல்லைன்னா மேல நம்ம இந்த மணி பிளான்ட் எல்லாம் பார்த்தோம்னா மேல கட்டி விட்டோம்னா படந்துன்னு போகும் சோ அவைகள் வந்து அஸ்தப்தைஹி மூமெண்டோட இருக்கின்ற த்விதாஹி த்விவிதாஹி லதானாம் ஷாக்காக ஸ்தப்தாக சன்னதாக சோ லதானாம் ஷாக்காக த்விவிதாக அந்த லதைகளினுடைய கொடிகளினுடைய ஷாக்காகான கொ இது பிரான்ச்சஸ் அவைகள் வந்து த்விவிதாக ரெண்டு விதம் ஒண்ணு ஸ்தப்தாக இன்னொன்னு வந்து சன்னதாக சோ வந்து ஸ்தப்தாகனா ஸ்திரமா இருக்கும் ஒரு இடத்துல இன்னொன்னு வந்து சன்னதாக அப்படின்னா கர்லியா இருக்கும் கேள்டா இருக்கும் வரல் வளைஞ்சி இருக்கும் தற்ப ஸ்தப்தைஹி ஆலிங்கன அனுபபத்தேகே ஏவ சி ஸ்வபாவத்தோ லோகத்துல என்ன அப்படின்னா லதைகளுக்கு வந்து படரும் அவைகளுக்கு வந்து படர்ந்துட்டே போகுமே தவிர அவைகளுக்கு வெறும் பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது ஸ்தப்தமா இருக்கும் அதே சமயத்துல கர்லியா வளைஞ்சு இருக்கும் ஆனா இங்க ஸ்தப்தைகின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஆலிங்கன அனுபவத்தேகை அவைகள் எப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கும் சோ அதனால அஸ்தப்தம் அந்த அஸ்தப்தம்ங்கிறது என்ன அப்படின்னா வினம்ர வினமரம்ங்கிற பதத்தினால சொல்ற புரியுது உங்களுக்கு சோ வந்து தத்திர ஸ்தப்தைஹி ஆலிங்கன அனுபபத்தேகே ஏவ முக்தம் சோ வந்து ஸ்தப்தைஹின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னா ஆலிங்கனத்துக்கு உபபத்திங்கிறது இல்ல அனுபபத்தேகே தெர் இஸ் நோ பிரசக்தி இல்ல தருஷு தருஷு லீனைகி இத்தியர்த்தா ஒவ்வொரு மரங்கள் கிட்ட இருந்தும் அவைகள் படறதுன்னு அர்த்தம் நாயிகா பக்ஷேது அனேன ஆலிங்கனேன அஹ் சோ வந்து என்ன பக்ஷே சோ வந்து இப்ப இது வந்து இத போது நமக்கு எப்படி தோன்றது அப்படின்னா அதாவது இதுல வந்து ஸ்புரிக்கலை நமக்கு இந்த வாச்சியார்த்தத்தில நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா ஏன்னா அவர் வந்து லதாபியா போட்டுட்டார் சொல்லிக்க முடியாது இங்க வந்து எல்லாமே சோ ஆரோபம் தான் நாயிகா பக்ஷே தூ அனேன ஆலிங்கனேன சொபாவோக்தி சோ வந்து என்ன அப்படி நாயிகா பக்ஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது லதாங்கிற ஒரு ஸ்திரீ ஆனவள் தருங்கிற ஒரு புருஷனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா அது வந்து சுபாவோக்தியும் கூட எப்படி அப்படின்னா நேச்சுரல் அக்கரன்ஸ் ஒரு கொடியை வந்து ஒரு மடர் ம மரத்து பக்கத்துல ஒரு கொடியை விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடி வந்து அண்டிக்கிறதுக்கு எதையோ உங்களுக்கு தேடும் இப்போ பால்கனில போட்டோம்னா அதுல இருக்கிற அந்த கிரில் இருக்கு பாருங்க அதில் அப்படியே படர்ந்துட்டே போகும் ஸோ அது வந்து இச்சுவாவமாக நடக்கிற ஒரு விஷயம் ஸோ நாயிகா பக்ஷேத்து அநேன ஆலிங்கேன சுவாவி நாயிகா பட்சத்துலையும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுடைய சாநித்தியத்துல அவளுக்கு அந்த புருஷனை பிடிச்சி கொடுத்து அப்படின்னா ஆலிங்கனத்துக்கு அவள் யோசிக்கவே மாட்டான் சரியா சோ ஷாக்காபிரேவ குஜைஹி யானி பந்தனானி யானி பந்தனானி ஆலிங்கனானி தானி அவாப்புங்கிற ஒரு புஜங்களினால் சாக்காங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் உல்லிங்கம் இட்ஸ் ஓகே நினைச்சு விடலாம் சோ சாக்காங்கிற ஒரு பிரான் ஒரு புஜங்களினால் யானி பந்தனானி பந்தனம்னா ஆலிங்கனம் தானி கட்டிக்கிறதுாப்புகு அதுக்கப்புறம் ஆலிங்கன சௌக்கியமாக பர்யாப்த புஷ்பஸ்தபக ஸ்தனாபியா இது ஆலிங்கனத்தினுடைய சௌக்கியம் என்ன அப்படின்னா பர்யாப்த ஸ்தவக ஸ்தனாபிய பர்யாப்தாகனா சம்பூர்ணாகா நல்லா இருக்கு என்ன அப்படின்னா புஷ்பஸ்தவகா அப்படின்னாச்சாகா அப்படியே அப்படி இருக்கு குசுமகு எப்படி வந்து ஒரு ஸ்திரீக்கு வந்து ஸ்தனம்ங்கிறது அழகு கொடுக்குமோ ஒரு ஒரு விரக்ஷ் ஒரு கொடிக்கு வந்து அதுல இருக்கிற பூக்கள்ங்கிறது தான் அஹ் அழகு கொடுக்கும் சோ இங்க லதாங்கிறவோ ஒரு ஸ்திரீ அந்த லதாக்கு வந்து இந்த குசும குச்சங்களே பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸுங்கிறதே அழக கொடுக்கும் எப்படி வந்து ஸ்திரீக்கு வந்து ஒரு நன்னா வளர்ந்த ஒரு ஸ்தனமானது அழக கொடுக்குமோ அந்த மாதிரி ஸோ இங்க வந்து அந்த 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 கொடியில இருக்கிற அந்த கொடிங்கிறது வது அந்த குசும குச்சங்களே என்ன அப்படின்னா ஸ்தனாக ஞாசாம் தாப்பியா அப்படிப்பட்ட லதாப்பிய வதுபியா ஏவ வதுப்பியா கிஞ்ச ஆதர அர்ப்பணம் அப்படி ஆசீத் இத்தியாக ஸ்புரத் பிரவால ஓஷ்ட மனோகராபியா கம்பமானி அப்படின்னா அப்படியே துடிக்கும் தெரியுமா நாயக நாயிகா பாவம் அங்க நாயகனும் நாயிகாவும் இருக்கும் பொழுது தீஸ் ஆர் தி என்ன சொல்றது அனுபவங்கள் அந்த ஹாவ் பாவ்ன்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த அந்த கம்பனம் அந்த ஒதடு துடிக்கிறதுங்கிறது ஒன் ஆஃப் தி விபச்சாரி பாவங்கள் சோ ஸ்புரத் பிகி பிரவாலைகி பிரவாலம்ங்கிறது உங்களுக்கு வந்து தளிர் ிருப்ப நான் அதுதான் தவ பண்றேன் பல்லவைஹி அந்த இலைகளினுடைய பல்லவையிரேவ ஓஷ்டைகி அந்த பல்ல அதாவது ஒரு கொடி இருக்கு அந்த கொடி அழகா ஸ்லிம் அண்ட் ஒரு ஸ்திரீ மாதிரி இருக்கா அந்த ஸ்திரீல புஷ்ப குச்சங்கள் நல்ல பெருசு பெருசா இருக்கு அது அந்த 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 லதாக்கு கொடிக்கு ஒரு அழகை கொடுக்கறது அதே மாதிரி ஸ்திரீக்கு வந்து அந்த ஸ்தனம்ங்கிறது அழக கொடுக்கறது அண்ட் ஸ்திரீகளுக்கு எப்படி அந்த பல்லவம்ங்கிறது நூத்தன பல்லவம் அப்படிங்கிற அபிநவ பல்லவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது முளைக்கும் போது

பல்லவைிஹ ஏவஷ்டை மனோராப்திய மனதை கவரக்கூடிய பிரியதமே வதூனாம் அதரஸ்புரணம் சந்நிஹிதே பிரியதமே சோ பிரியதமே சந்நிஹித்தே சதி ஒரு பிரியதனமானவன் பக்கத்தில் இருக்கின்ற தருணத்தில் வதூனாம் வதுக்களுக்கு ஸ்தன ஸ்தனபூர்த்திஹி அதரஸ்புரணம் அவைகளினுடைய ஸ்தன பூர்த்தி அப்படின்னா ஸ்தனன் வந்து கணமாவும் அதே மாதிரி அதரஸ்புரணம் அவளுடைய உதடுகள் வந்து துடிக்கிறது அப்படிங்கிறது காமசாஸ்திர பிரசித்தகாச்ச அயம் அர்த்தகா இதெல்லாம் தாமசாஸ்திரத்துல ரொம்ப பிரசித்தம் ஒரு வசந்தனும் மன்மதனும் மன்மதன் ரத்தியோட வரா சோ அந்த வசந்த ரத்தியும் அழிச்சுட்டு வரான் புஷ்பபானத்தை எடுத்துட்டு வரான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜங்கமங்காலாக இருக்கிற விஷயங்களை தவிர ஸ்தாவரங்களும் சி தீஸ் ஆர் வெரி நேச்சுரல் அக்கரஞ்சுன்னு ஒரு ஹிமமத் பிராந்தத்துல நடக்கக்கூடிய ஒரு காட்டுல நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ் மரம் இருக்கு மரத்து பக்கத்துல கொடி இருக்கு கொடி வந்து தன்னுடைய அந்த கொடியை வந்து மரத்துல சுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுபாவத்தை சரியா நேச்சுரல் அக்கரன்ஸ் அதுல புஷ்ப குச்சங்கள் இருக்கிறதும் நேச்சுரல் அதுல குட்டி குட்டியா அபிநவ பல்லவங்கள் வர்றதும் நேச்சுரல் இருந்தாலும் இவர் வந்து ரூபகாலங்காரம் போட்டு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சரியா இவைகளே இந்த லதாவே ஒரு வது மாதிரியும் அந்த லதால இருக்கிற புஷ்ப குச்சங்கள் ஒரு வதுவுக்கு இருக்கிற ஸ்தனம் போலவும் அதே மாதிரி அதுல இருக்கிற அந்த அபிநவ பல்லவங்கள் வந்து ஒரு ஸ்திரீயினுடைய ஓஷ்டம் போலவும் அண்ட் அந்த தருவே சாட்சாத் ஒரு புருஷன் சரியா இத வந்து இதுல வந்து நமக்கு வந்து இது வெறும்னா இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு நிக்கல இது வந்து இதுதான் இது இதுதான் இதுன்னு ரூபகாலங்காரம் போட்டதுனால நம்ம வந்து இங்க சமா சொல்லிக்க முடியாது पर्याप्त पुष्पस्तपकस्तनाभ्यः स्फुरत्प्रवालोष्टमनोहराभ्यः लतावधूभ्यः तरवोऽपि अवापुः विनम्रशाखा भुजवन्दनानि सो अ श्लोकं अपि श्रुत अप्सरोगीतिरपि क्षणे अस्मिन् हरः பிரசங்கியான பரக பபூவ ஆத்மேஸ்வரானாம் நகிஜாத்து விக்னாக சமாதி பேதோ வேத பிரபவோ பவந்தி சோ வந்து என்ன அப்படின்னா இப்ப அடுத்தது பரமேஸ்வரனுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கு இப்போ இந்த அஸ்மின் க்ஷண இந்த க்ஷணத்துல ஒருத்தர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அழகா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்ருத அப்சர கீதிரபி அதாவது ஏன ஸ்ருத யாரால வந்து இந்த அப்சர ஸ்திரீகளும் வரா அந்த மன்மத்தனோட அவன் அழிச்சுட்டு வரல அவளே வரா என்ன அப்படின்னா சோ அவ வந்து அஹ் அந்த அப்சர கீதி வந்து அஹ் கேட்டு கேட்டு இருக்கிற ஹரஹ அபி ஹரஹ பிரசங்கியான பர பரஹ பபுவ பிரசங்கியான பரஹ அப்படின்னா ஹூஸ் ஆல்வேஸ் என்கேஜ் இன் மெடிடேஷன் அவருக்கு வந்து கொஞ்சம் ஆச்சு கலக்கம் ஆனா வந்து இவ்வளோ நடந்த பொழுதிலும் இந்த வசந்த ருத்து வந்த பொழுதிலும் இந்த மன்மத்தன் வந்து ரத்தியோட வந்த பொழுதிலும் இந்த மாதிரி அப்சர கீதிகளை வந்து அவர் கேட்ட பொழுதிலும் அஸ்மின் க்ஷனே அரக பிரசங்கியான பரக பகுவ பிரசங்கியானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது அதுல வந்து பரமாத்மா அனுசந்தானம் அதுதான் உங்களுக்கு பிரசங்கியானம் அப்படின்னா பரமாத்ம அனுசந்தானம் தான் பிரசங்கியானம் அந்த பரமாத்மத்துல ஈடுபட்டு இருக்கிற அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கார் பாருங்க ஹரஹ அப்படியே இருந்தார் அதுக்கப்புறம் போடுறாரு ஒரு அர்த்தாந்தரன்யாசம் என்ன அப்படின்னா ஆத்மேஸ்வரானாம் நெய்ஜாது விக்னாக சமாதி பிரபேதோ பவந்தி சோ வந்து என்ன அப்படின்னா ஆத்மேஸ்வராணாம் விக்னாகா ஜாது சமாதி பிரபே சமாதி பேத பிரபவ பவந்தி ஆத்மேஸ்வராணாம் தன்னுடைய ஆத்மாவில் அதாவது ஆத்மனி ஆத்மானம் வியபகதகரணம் பசியதக தத்துவ திருஷ்டியா படிச்சோம் இல்லையா சோ அந்த மாதிரி ஆத்மேஸ்வரானாம் தனக்குள்ளேயே லைச்சுன் இருக்கிற அவளுக்கு என்ன அப்படின்னா விக்னாகா ஜாத்து ஜாதுனா கதாச்சித்து அர்த்தம் விக்னங்கள்ங்கிறது எப்பொழுதும் சமாதி பேத பிரபவ நபவந்தி அவளுடைய சமாதி அவஸ்தைய உடைக்கிற அளவுக்கு பிரபவம்னா சக்தி அதுக்கு கிடையாது சோ இது ஒரு அத்தாந்தரன்யாசத்தை போட்டுட்டு முடிக்கிறேன் சரியா சோ ஸ்ருதா ஸ்ருத அப்சரோ கீதிரபி क्षणे अस्मिन् हरः प्रसङ्ख्यानपरो बभूव आत्मेश्वराणां नैजातुविघ्नाः समाधि समाधिभेदो भेदप्रभवो भवन्ति स अस्मिन् क्षणे इन्दक्षणति हरः एन् इन श्रुत अप्सरगीतिरपि हरः கேட்கப்பட்ட அப்சரஸ்தனுடைய கீதையோட இருந்த பொழுதிலும் பரக பிரசங்கியான பரவ பிரபுவ அவர் வந்து கம்ப்ளீட் மெடிடேஷன்ல தான் இருந்தார் ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன சமர்த்தனம் அப்படின்னா ஆத்மேஸ்வராணாம் நகிஜாது விக்னாக சமாதிபேத பிரபவோ பவந்தி ஆத்மேஸ்வராணாம் விக்னாக ஜாது அஹ் சமாதி பிர பேத பிரபவோ நகிபவந்தி அதுக்கு மது பிரகிருதே யோஜயதி சும்மா மதுவையும் வர்ணிச்சு மான்கள் இப்படி இருக்கு பிரமரங்கள் இப்படி இருக்குன்னு சொன்னா விஷயம் இல்லையே எதுக்கு வந்து இப்ப இந்த வசந்தன் ரத்தியோட வரா அப்படின்னா இவருடைய சமாதிய பங்க தான் வரா சோ அந்த விஷயத்தோட பிரகிருதே அப்படின்னா பிரசன்ட் தி இந்த இத்தம் உபவர்ணிதம் இவ்வாறாக வர்ணிக்கப்பட்ட மது மது மதுனா வசந்தன் அந்த 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 மாசம் அப்புறம் மதனம்ங்கிறது மன்மதன் அவனுடைய பிரகிருதே இந்த பிரசன்ட் புகுத்துறார் கவி சரியா என்ன அப்படின்னா ஹரஹ அஸ்மின் கஷண பிரசங்கியான பரஹ அப்படின்னா பரமேஸ்வரஹா அஸ்மின் க்ஷணே அப்படின்னா ஏவம் வித சகல சேத்தன வர்க்கோபகரே அபி அஸ்மின் க்ஷணே அப்படின்னா இந்த க்ஷணத்துல ஆஹ் எந்த க்ஷணத்துல அப்படின்னு சொல்ல போனோம் ஏவம் வித இவ்வாறாக சகல சேத்தன வர்க்கம் அப்படின்னா உலகத்துல இருக்கிற சமஸ்தேத்தனங்களும் சேத்தன வர்க்கம்ங்கிறது கூட்டம் அவைகள் அத்தனையும் வர்க்காணாம் மனக க்ஷோபகரே சமய அபி அவாளனுடைய மனதுக்கு க்ஷோபம் அப்படின்னா ஒரு கலத்தம் எல்லா எல்லா விதமான பிராணிகளுக்கும் சாட்சாத் ரிஷிகள் எல்லாம் வந்து தன்னுடைய மனச கட்டுப்படுத்தின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கே ஒரு செகண்ட் வெளில போயிட்டு திருப்பி இழுத்தன் வந்தான்னு படிச்சோம் அதே மாதிரி மிருகங்கள் பட்சிகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு க்ஷோபகரம்ங்கிறது இருக்கு ஒரு கலக்கம்ங்கிறது உண்டான அந்த சமயே அபி அந்த தருணத்திலும் கூட பிரசங்கியான பரகா அவர் வந்து பிரசங்கியான ஐ வாஸ் டோட்டலி அண்டர் மெடிடேஷன் எப்படி அப்படின்னா பிரசங்கியானம் நாம கிம் அப்படின்னா பரமாத்மா அனுசந்தான் பரமாத்மா அனுசந்தான பரமாத்மா அனுசந்தான பிரசங்கியான சமாதாயா இது போஜகா విధే వసంతకొలాహలే మన్మతే చ స్వయమే ఆగతే సతి హర அஸ்கலித சித்த விற்பி பரமாத்மா அனுசந்தானாத்து நிரராம இத்திய புரியுறதா ஏவம் விதே இவ்வாறாக வசந்த கோலாகலே வசந்தனுடைய வசந்தசிய கோலாகலம் தஸ்மின் வசந்த கோலாகலே அந்த வசந்தனுடைய கோலாகலம் இருந்த தருணத்தில் மன்மதேஜ ஸ்வயம் ஆகதே சாட்சாத் மன்மதன் வந்து யாரையும் விட்டு எரியல அங்கே அம்பு எரியல வைஃபோட அவனே வந்துட்டான் மன்மதேஜ ஸ்வயம் ஆகதே சுயமேவாகதே ஆகத்தே அவனே வந்த அந்த தருணத்திலும் கூட ஆகதே சதி ஹரஹா அந்த பரமேஸ்வரனானவர் கிஞ்சிதபி அஸ்கலித சித்தவருத்தி ஸ்கலித்தம்னா தடுமாற்றம் அஸ்கலித்தம்னா தடுமாறவா தடுமாறவே அப்புறம் ஆக போறார் அது வேற விஷயம் கிஞ்சிதபி அஸ்கலித சித்த விர்திகி கொஞ்சம் கூட ஸ்கலித்தம் ஆகாத ஒரு புத்தியோட சித்தவருத்தியோட இருந்துட்டு பரமாத்ம அனுசந்தானாத்து ந விரராம பரமாத்மா அனுசந்தானம் அப்படின்னா அந்த பரமாத்மத்துல அப்படியே வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கார் தியானவஸ்தையில இருந்துட்டு இருக்கார் சமாதி அவஸ்தையில இருந்துன்னு இருக்கார் சரியா ஆஹ்

மா அனுசந்த விரராம அப்படிப்பட்ட பரமாந்தானம் அதாவது அனுசந்தானம் அப்படிங்கிறது இடைவிடாமல் பண்ற ஒரு தியானம் அந்த சமாதி அவஸ்தையில அவஸ்தில இருந்துருக்க அது அதுல இருந்து விரராம இத்தியர்த்தா சேவார்த்தம் ஆகதானாம் அப்சரசாம் ஸ்துதி மாத்திரமேவ ததா ஹரேன பத்தானு வந்து அவர் வந்து சும்மா வந்து பரமாத்மா அனுசந்தானத்துல ஈடுபட்டு இருக்காருங்கிற ஆனா ஸ்லோகத்துல வந்து ஸ்ருத அப்சர அப்சரோ கீதிகின்னு போட்டிருக்கலே அந்த கீதிஹிங்கிறது இவருக்கு போறதை அப்செக்டிவா அரஹா அரஹா எப்படி இருக்காரு அப்படின்னா கேட்கப்பட்ட அப்சரசுகளினுடைய அப்படிப்பட்ட ஹரஹன்ன போட்டிருக்கேள் அப்படின்னா சேவார்த்தம் ஆகதானாம் அவருக்கு சேவை வந்த அந்த அப்சர ஸ்திரீகளுடைய ஸ்துதி மாத்திரமேவ ததா ஹரேன பக்தானுகம்பயா ஸ்ருதம் அவளால பாடப்பட்ட அந்த ஸ்துதி அந்த ஸ்துதிய மாத்திரம் ததா அந்த தருணத்தில் ஹரேன பரமேஸ்வரனால் பக்தானு கம்பையா பக்தர்கள் கிட்ட இருக்கிற ஒரு அருகம்பா ஒரு கம்பேஷன் ஒரு தயா ஒரு தயபாவம் தயாஸ்வபாவம் அதனால ஸ்ருதம் அதனால கேட்கப்பட்டதை ஒழிய அவர் அதனால வந்து தியான அவஸ்தையில இருந்து வரல அதாவது ஸ்ருதம் அவகதம்னு சொல்றாள் அந்த மாதிரி கேவலம் ஸ்ருதம் அவ்வளவுதான் அதனால அவரால வந்து கொஞ்சம் தடுமாற்றம்லாம் எல்லாம் அவருக்கு இல்லை அதுல இருந்து ஸ்ருதம் வித்தியாக ஸ்ருத அப்சரோ கீதிஹி இது ஸ்ருதாகா அப்படின்னு ஆக்கர்ணிதாக என்ன கேட்கப்பட்டது எது அப்சரசாம் சேவார்த்தம் ஆகத்தாராம் ஆகத்தானாம் அப்சரசாம்னா யார் அந்த அப்சரஸ்திரீகள் அப்படின்னா சேவார்த்தம் இவருக்கு சேவை பண்ணனும் வந்த ஆகத்தானாம் வந்த அப்சரஸ்திரீனாம் அப்சரஸ்திரீகளினுடைய கீதையஹா அப்படின்னா கானானி ஏன சகா சோ அப்சர ஸ்ருத அப்சரோ கீதிங்கிறது பரமேஸ்வரனுக்கு அப்செக்டிவா வருது சோ அதுக்கு வாக்கியம் என்ன அப்படின்னா ஸ்ருதாக அப்சரசாம்

பரமேஸ்வரனுடைய சேவார்த்தமே ஆகமனம் Only அவளுடைய வருகைங்கிறது ஒன்லி டு டூ அந்நிய முனி சன்னிதோ இவ சித்தக்ஷோப விதானார்த்தம் இன்னொரு முனியினுடைய சந்நிதியில எப்படி அவளுடைய சித்தத்தை க்ஷோபம் ஒரு கலக்கம் அந்த கலக்கத்தை விதானார்த்தம் கொடுக்குறதுக்கு மத்த இடத்துக்கெல்லாம் போவா ஸ்திரிகள் மேனகா வந்து விஸ்வாமித்திரரை இது இந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி க்ஷோபத்துக்கோசம் இங்க வரல வெறும் சேவார்த்தம் ஏவ ஆகத்தானாம் அப்சரசாம் சரியா பகவத் சேவாயாக சர்வ சுர சாதாரணத்துவாது அப்சரசாம் உபஸ்தானம் சோ வந்து இவளை யார அழிச்சுன்னு வந்தா யாரா அழிச்சுன்னு வந்தா மண்மொத்தம் அழிச்சுட்டே வரலையே இவ அப்படி வந்தா அப்படின்னா பகவத் சேவாயாக பவ பகவானுக்கு சேவை பண்றதுல சர்வ சுர சாதாரணத்துவாது எல்லா சுரர்களுக்கும் தெர் இஸ் என் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சரியா அதனால அப்சரசாம் உபஸ்தானம் அதனால தட்இஸ் அ ரீசன் ஃபார் தேர் பிரசன்ஸ் தேர் அப்சரா அப்சப்சாம் முகேபிய ஸ்ருதம் இது பூர்வமுக்தம் அதனாலதான் அப்சரசுகளுடைய முகத்திலிருந்து கேட்கப்பட்டது அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டது உக்தம் அர்த்த அஹ் உக்தம் அர்த்தம் அர்த்தாந்தரநியாசேன சமர்த்தயத்தே சோ இப்ப சொன்ன விஷயத்த என்ன ஏன் இந்த மாதிரி அவர் வந்து கேவலம் ஸ்ருதம் அதனால அவருக்கு ஒரு கலங்கமும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சமர்த்தனம் சொல்லணும் போனோம் ஏன் அவர் அப்படி இருக்கார் எப்படி அவரால் அந்த மாதிரி இருக்க முடிஞ்சது அப்படின்னா விக்னாகா ஜாது சமாதி பேத பிரபவோன பவந்தி ஹி இனாகா அப்படின்னா விக்னகாரிணோஹோ ரம்யபதார்த்தா உம் வினகாரிண மனசாம் கதாச்சித் சோ வந்து ஆத்மன அப்படின்னா இத்தர்த்தோனாகனகாரிண விக்னத்தை செய்யக்கூடிய அது என்ன அப்படின்னா ரம்யபதார்த்தாக வெரி பியூட்டிஃபுல் சப்ஸ்டன்சஸ் அட்ராக்டிவ் திங்ஸ் அட்ராக்டிவ் விஷயங்கள் பதார்த்தாக ஜாது அப்படின்னா கதாச்சி கதாச்சித் எப்பொழுதும் எப்பொழுதும் கூட ஆத்மேஸ்வரானாம் ஆத்மனஹ மனசக ஈஸ்வரானாம் சுவாமி கண்ட்ரோல் ஓவர் அப்படி இருக்கின்ற ஆத்மனஹ மனசக ஈஸ்வரானாம் சுவாமினா ஸ்வ வச மனசாம் யாரால வந்து யக வசீகிருத்த மன மனச மனஹா சன் எவர் ஒருத்தர் தன்னுடைய வசீகாரம் பண்ணப்பட்ட மனசோட ஒருத்தர் இருந்தார்னா அந்த மனசுக்கு அவர் தான் சுவாமி சோ அந்த மாதிரி ஈஸ்வர அப்படின்னா மனசக ஈஸ்வரகா அப்படின்னா ஒன் ஹூ ஹஸ் கண்ட்ரோல் ஓவர் இஸ் மைண்ட் அப்படி இருக்கின்ற அவாளுக்கு இந்த மாதிரி விக்ரகாரினக விக்ரகா அப்படின்னா ரம்ய பதார்த்தாக வெரி அட்ராக்டிவ் திங்ஸ் இன் த வேர்ல்டு வில் நாட் டிஸ்ட்ராக்ட் தெம் புரியுறதா ஏன் அப்படின்னா ஸ்வ வச அவ வந்து கண்ட்ரோல்டு மைண்ட் செட்டோட இருக்கா சமாதி பேதே சித்த ஐகாக்ரிய பஞ்சனே பிரபவ சமர்த்தாக நபவந்தி அப்படிப்பட்ட மனச கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற ஆளுக்கு சமாதி பேதம்ங்கிறது கிடையாது அந்த மாதிரி சமாதி அதாவது ஐகாகிரிய பஞ்சனே அந்த சித்தத்தை ஒரு ஏகாகிரியம் ஒரே இடத்துல செலுத்துறது அதனுடைய பஞ்சனம்னா உடைக்கிறதுன்னு இருக்கும் அத போக்குறதுல பிரபவனு சாமர்த்தியம் சமர்த்தாக நபவந்தி சப்தோ பிரசித்தோ சகல சித்த க்ஷோப விதாயினோ அப்பதார்த்தாக கதாச்ச கதாச்சி அப்படி நீராணம் மனசோபம் ஆபாந்தி இது பாவலச்சித்தோப விதாயோ அப்படி பதார்த்த பலவிதமான அஹ் சித்தத்துக்கு க்ஷோபம் ஒரு கலங்கத்தை கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள் கூட கதச்சிதபிடி நீராணம் மனசா க்ஷோபம் ஆபா வீரன் தீரன் பதம் இல்லையா பல இடத்துல படிச்சிருக்கோம் சோ அந்த தீரானா மனசகா தீரர்களினுடைய மனசுக்கு கூட க்ஷோபம் க்ஷோபம் ஆபாதயந்தி ந க்ஷோபம் ஆபாதயந்தி இது பாவக அவளுக்கு வந்து கலங்கத்தை உட்டு உண்டாக்காது புரியுறதா சோ இப்படிப்பட்ட அங்க வந்து அப்சரசுகளினுடைய கீதம்ங்கிறது கேவலம் ஸ்ருதம் பகவதா அதனால வந்து ஒன்னும் அவருக்கு வந்து ஒரு தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இஸ் மைண்டு சரியா ஸ்ருத அப்சரோ கீ கஷணே அஸ்மின்ரஹ்யான பரோபூவ ஆத்மேஸ்வராணாம் நெகிஜாத்திக்னாக சமாதிபேத பிரபவோ பவந்தி அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஹ் அடுத்தது வந்து இந்த மாதிரி பரமேஸ்வரன காம்சாச்சு எப்படிப்பட்ட பரமேஸ்வரன் அப்படின்னா இந்த மாதிரி வசந்த ருத்துவும் மன்மத்தன் ரத்தியோட வந்தப்புறமும் கூட இந்த அப்சரசுகளினுடைய கீதம்ங்கிறது கேவலம் தேன தேனஸ்ருதம் ஒன்னும் அவரால் அவருக்கு அதனால ஒரு அசைவும் கிடையாது அப்படிங்கிற இருக்கிற ஒரு ஒரு கான்டெக்ட் அந்த இடத்துல என்ன ஆறுது ஃபர்தரா அப்படின்னா லதா கிரகத்வார கதோத நந்தி பாம பிரகோஷ்டார்பித ஹேமவேத்ரஹா முகார்பித ஏகாங்குலி சம்யா ஏவ மா சாப்பலய சாப்பலையி சாப் சாப்பலாய இது இணானு என்ன அப்படின்னா அங்க வந்து சாக்சாத் நந்தி பகவான் இருந்து அந்த லதா கிரகத்வாரா கதஹா நந்தி அந்த லதா கிரகம் அப்படிங்கிறது செய்யப்பட்ட ஒரு ஒரு கசீபோ மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த லதா கிரகத்வார கதஹா அந்த லதா கிரகத்வாரத்துல இருந்துட்டு இருக்கிற சரியா நந்தி என்ன பண்றாரு அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா வாம பிரகோஷ்டார்பிதா ஹேம வேத்ரஹா அதாவது இந்த வாமம்னா இந்த லெப்ட் இந்த மணிக்கட்டு அதுல வைக்கப்பட்ட ஹேம வேத்ரம்னா பெரம்பு ஹேம தங்கத்தாலான பெரம்பு அதோட இருக்கு நந்தி அதாவது எல்லாரையும் மிரட்டின்னு இருக்கார் இங்க பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் யாரும் எதுவும் பண்ணப்படாது அப்படின்னு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா முகார்பித ஏகாங்குலி சண்யா ஏவ முகே அர்ப்பிதம் முகத்துல வைக்கப்பட்ட ஏகாங்குலா இப்படி உம் பேசாம இருங்கோ அப்படிங்கிறார் ஏகாங்குலி சம்யா ஏவ கணானு அந்த கூட்டங்களை மா சாப்பலாயிருந்து எந்த ஒரு சஞ்சல பாவத்தையும் பண்ணாதீங்கோ இது வேனை சீத் எல்லாரையும் நன்ன மிரட்டினா சிக்ஷித்தவான்னு நடத்தும் நுங்கல இருக்கு புரியுறதா லதா கிரகத்வார கதக அந்த மாதிரி அத பிறகு லதா கிரகத்வார கதக நந்தி என்ன அப்படின்னா அந்த வாம பிரகோஷ்டார்பித ஹேம வேத்ரஹா லெப்ட் சைடுல வந்து அதாவது இந்த மணிக்கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா கஷ்டத்துக்குள்ள ஆம்பிட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சோ வாம பிரகோஷ்டார்பித ஹேம வேத்ரகா லெப்ட்ல இது பண்ணிட்டு இருக்கு ரைட் ஹேண்ட் என்ன பண்றது அப்படின்னா முகார்பித ஏகாங்குலி வாயில வைக்கப்பட்ட ஒரு அங்குலினா ஒரு விரல் சொல்றோம் இல்லையா அந்த சம்யா ஏவ அந்த சஞ்ஞையினாலேயே கனானு அந்த கூட்டங்களை மா சாப்பலாய ஒண்ணும் பண்ணாதீங்க இது எல்லாருக்கும் இல்ல ப்ரொஃபஸருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது அடிக்கடி சொல்லுவார் லதாத் கிருஹத்வார கதோத நந்தி வாம பிரகோஷ்டார்பித ஹேமவேத்ரஹா முகார்பித ஏகாங்குலி சம்யா ஏவ മാ ചാ ചാ ഇ ഗണാൻ വ്യനൈഷീത് വ്യാഖ്യാനം വക്കാം മധു മദന വൃത്തസംഭ്രാത്ത ചിത് ജരാജാതിഷു ചതുർവിധേഷു ശരീരിവർഗേഷ ഭഗവത് പ്രതിഹ പ്രതിഹാരപദേ വർത്തമാനസും தேவ அமாத்திய நந்தேஸ்வரஸ்ய தற்கால உச்சிதாம் பிரவிற்த்தி ஆக சோ மேலம் என்ன அப்படின்னா ஏவம் மது மதன விரத்த சம்பிராந்த சித்தேஷு சோ எல்லாருடைய அந்த ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் எல்லாருடைய ஒரு மைண்ட் செட்டும் எப்படி அப்படின்னா மது மதனம் மது மதனன் அவாளனுடைய விரத்தம் அந்த வியாபாரம் அதனால சம்பிராந்த சித்தம் அப்படியே வந்து ஒரு மாதிரி கலக்கின மனசோட இருக்கின்ற யாருக்கு அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை சரீரி வர்க்கேஷு எதனால அப்படின்னா ஜராயு ஜாதிஷு ஜராயுஜம் உத்விஜம் அண்டஜம் ஸ்வேதஜம்னு இருக்குல்ல பலவிதமான இருந்து உண்டாடுறது ஸ்வேதத்திலேந்து உண்டா ஜீவராசிகள் ஆமா சோ அந்த மாதிரி ஜராயு ஜாதிஷு சதுர்விதேஷு சரீரி வர்க்கேஷு நாலு வர்க்கத்தோட இருக்கின்ற நாலு இருந்து உண்டார சரீர சரீர வர்க்கங்களுக்கு அவளுக்கு பகவத் பிரதிகார பதே வர்த்தமானசிய இவரை வந்து இவரை காப்பா இவரை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற ஒரு இடத்துல இருக்கிற தேவ அமாத்தியசிய அமாத்தியங்கிறவன் மந்திரி இந்த இடத்துல ஒரு சேனாபத்தின்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஒரு அப்படி இருக்கின்ற நந்திகேஸ்வரஸிய தற்கால உச்சிதாம் பிரவருத்தி ஆஹ் அவருக்குன்னு ஒரு ஒர்க் கொடுத்திருக்காளோ மன்மதன் தனக்கு கொடுத்த ஒர்க்க பண்ண இங்க வந்திருக்கான் நந்திகேஸ்வர நந்திகேஸ்வரருக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னா அங்க உள்ள யாரும் போகப்படாது அது யார அவருடைய தியான பங்கம்ங்கிறது ஆகப்படாது அதுதான் அவருடைய ஒர்க்கு சோ அதுல இட்டு தற்கால உச்சிதாம் பிரவருத்திமாக அந்த காலத்துக்கு அந்த டைமுக்கு உச்சித்த உச்சிதமான ஒரு பிரவருத்தியா சொல்றார் என்ன அப்படின்னா லதா இதி அத நந்தி நந்தி ஆஹ் அத்த நந்தி லதா லதா கிரகத்வாரகத கணான் ஏக அங்குலிஷீத் இதான் அண்வயம் அத அப்படின்னா பிறகு எதற்கு பிறகு சர்வபூதாம் அவிநய வர்தனானந்தரம் சோ அதனா பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா சர்வபூதானாம் லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவிநயம் அப்படிங்கிறது வினயம்னா ஒரு வினயபாவம் கொலைட்டு அவிநயம்னா கண்ட்ரோலே இல்லாம ஒரு இன்டிசிப்ளா இருந்துக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் டு கண்ட்ரோல் தேர் சித்தம் பிகாஸ் ஆஃப் த அரைவல் ஆஃப் மது அண்ட் மதனை இல்லையா அதான் இங்க போட்டிருக்கா மது மதன விரத்த சம்பிராந்த சித்தேஷு சரீர சித்தேஷும் வர்க்கேஷும் சர்வபூதானாம் அவிநய அவிநய வர்தனானந்தரம் சோ லோகத்துல எல்லா இடத்துலயும் இந்த பரஸ்பரம் ஒரு நாயிகாநாயக சுவாவத்தை பாத்துட்டும் அந்த மாதிரி ஜாஸ்தியான அந்த தருணத்தில் நந்தி அப்படின்னா நந்திகேஸ்வரஹா லதா ஏவ கிரகம் லதா கிரகம் அந்த லதா தான் வீடு அப்படின்னா அந்த கொடியால அமைக்கப்பட்ட ஒரு இடம் தசிய துவாரம் அதனுடைய கதகா சன்னு அந்த துவாரத்தில் நின்று கொண்டு இருந்தவராக சக நந்தி நந்தி கணானு பூதகணானு அந்த பூதகணங்களை சாப்பலாய சாப்பலம் கருத்தும் மா பூத்து இத்தி சேஷகா சாப்ப எந்த சப்பல பாவத்திலே நீங்க இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிண்டு இதி சப்தா வினய பிரகார வச்சனா சாப்பலாய இதி அதாவது இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறத்துக்கோசரம் வினய பிரகார வச்சனகா நீங்க வந்து வினயத்தோட இருக்கணும் கண்ட்ரோல்டா இருக்கணும்ங்கிறத சொல்றதுக்கோசரம் சாப்பலாய இதிங்கிற வதம் சோ முகார்பித ஏக அங்குலி சம்யா முகே ஸோ முகார்பித ஏக அங்குலி சம்யா முகே அப்படின்னா வதனே அர்ப்பிதையா நெஸ்தயா வைக்க நெஸ்ததையா நியஸ்தையா வைக்கப்பட்ட ஏகையா ஏவ அங்குலியா தர்ஜன்யா இத்தியர்த்தக ஒரே ஒரு அங்குலியினால முகத்தில் வாயில் வதனத்துல முகத்துல வைக்கப்பட்ட ஒரே ஒரு அங்குலியினால அப்படின்னு அது தர்ஜன்யா இந்த ஆள்காட்டி வரனால தயாச்ச சம்யா அர்த்த சூச்சனா சோ அந்த சம்யானாலே என்னன்னா அர்த்த சூச்சனா அப்படின்னா எல்லாரும் யம் உண்டு இருங்கு சொல்லல இப்படி வெக்கிறதுனாலயே என்ன அப்படின்னா எல்லாரும் சாப்பலாய சாப்பலம் கருத்தும் மாபூத் இது சேஷ புரியுறதா சோ சன்னியாசியாத் சேத்தனா நாம ஹஸ்தாத்யைஹிச்ச அர்த்த சூச்சனா இது சிம்மஹ சம்யாங்கிறது என்ன அப்படின்னா சேத்தனா ஹஸ்தாதி ஹஸ்தாத்யஹிச்ச அர்த்த சூச்சனா அங்க போ அப்படின்னு கை காமிச்சாலே போறோம் அந்த 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 கை காமிக்கிறதுனாலேயே போங்கிற அர்த்தம் வருது இல்லையா அதே மாதிரி இங்க வாய் விரலை எடுத்து வாயில வைக்கிறதுனாலேயே பெசாம இருந்தோன்னுங்கிற அர்த்தம் தெரியாது தயா ஏவ ஏவகாரக வசனாதி வியாவிருத்தியா இத்தியர்த்தகா சோ வந்து அதாவது அந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு உங்களுக்கு முகார்பித ஏக அங்குலி சம்யா ஏவ வாயில் வைக்க மு முகத்தில் வைக்கப்பட்ட ஒரு அங்குலி அந்த சம்யா ஏவ அந்த ஒரு சம்யானாலேயே அந்த ஒரு சிம்பிள்னாலேயே அப்படின்னா அந்த எவகாரம் எதுக்கு அப்படின்னா வச்சனாதி வியாவிர்த்தியா இத்தியர்த்தக வச்சனம் த நோ வேர்ட்ஸ் டு நோ வேர்ட்ஸ் ஆர் நாட் நீடட் டு எக்ஸ்பிளைன் தட் ஒன்லி அந்த சம்யா இஸ் என்னஃப் தேனச்ச அஸ்ய பிரபாவ அதிசய சூச்சிதா அதனால என்ன அப்படின்னா அஸ்ய பிரபாவ அதிசயா அவருடைய அந்த பவர்ங்கிறது தெரியறது யாரோடது நந்தியினுடைய ஹவு கேப்பபிள் இஸ் அப்படிங்கிறது தெரியறது அவர் வந்து வார்த்தையால சொல்லணுங்கிற அவசியம் இல்லை வெறும் அந்த கையால சூச்சனை பண்ணாலே போரும் அர்த்தம்ங்கிறது அவகதம் அர்த்தகா அவகதா சோ தேனச்சா அஸ்ய பிரபாவ அதிசயா சூச்சிதா என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்ஷித்தவான்

ஆரோபித்தா தர்ஜன்யா சூச்சிதவான் இத்திய சர்வே காமம் அவினயம் ஆச்சரந்து அதாவது உலகத்துல இருக்கிற சர்வே எல்லா பிராணின எல்லா பிராணி ஜனங்களும் காமம் காமம்னா தனக்கு என்ன இஷ்டம் தோன்றதோ சுதந்திரமாக அவிநயம் ஆச்சரந்து அவைகள் வந்து இன்டிசிப்ளனா நடந்துகிட்டோம் அவளுடைய மனசு வந்து ஒரு கலங்கத்தோட இருந்துகிட்டோம் ஆச்சரந்து இருந்துட்டு போட்டோம் ஆனா நம்ம எப்படி அப்படின்னா பயம் தூ பகவத் பரிச்சாரகாக நம்ம வந்து பகவானுக்கு வந்து சேவை பண்றவா ததா தஸ்மாத் காரணாது நம்மலாம் பகவானுக்கு வந்து பரிச்சாரகமா இருக்கிறதுனால அஸ்மாக்கம் அஹ் ந உச்சிதோ அயம் வி அவிநயா சோ அஸ்மாக்கம் நமக்கு அயம் அஹ் அயம் அஹ் சி அஸ்மாக்கம் உச்சிதா சோ இங்க நாங்கிறது இதோட சேர்த்துக்கணும் அஸ்மாத்தம் நமக்கு இந்த இந்த இது வந்து உச்சிதமான இந்த அவிநயம்ங்கிறது உச்சிதம் இல்ல இந்த இன்டிசிப்ளின் ஃபேக்டர்ங்கிறது உச்சிதம் இல்ல இது இமம் அர்த்தம் இதை சகா அந்த நந்தி நந்தியானவர் நாசாரோபிதையா தர்ஜன்யா ஏவ சூச்சித்தவான் இரு அர்த்தா மூக்கு மேல வைக்கப்பட்ட அந்த தர்ஜனி அந்த வால்காட்டி வரல்னாலேயே காமிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம் புரியதா அத நந்தினக தற்கால விசேஷனமாக அவருக்கு என்ன விசேஷனம் என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா வாம பிரகோஷ்டார்பித ஹேமவேத்ர விதி வாமே அப்படின்னா தட்சிண இத்தரை ரைட்டு இந்த சைடு சோ என்ன அப்படின்னா பிரகோஷ்டே அப்படின்னா மணிபந்த கற்பூர மத்திய நடத்தும் மணிபந்தம்னா உங்களுக்கு ரிஸ்ட் சரியா சோ அதுல வந்து கூர்ப்பரம் சாரி கற்பூரம்ட்ட கூர்ப்பரம்னா உங்களுக்கு எல்போன்னு நடத்தான் சரியா சோ அந்த மணிபந்த கூர்ப்பரம் அப்படின்னா இந்த எல்போல வச்சுக்கிறார் போல இந்த இடத்துல வச்சுக்கிறார் போல இருக்கு மணிபந்த கூர்ப்பர மத்தியே அர்ப்பிதம் அப்படின்னா நெஸ்தம் வைக்கப்பட்ட ஹேம வேத்ரம் அப்படின்னா தங்கத்தனால ஆக்கப்பட்ட சுவர்ணமயம் வேத்திரம் அந்த எஷ்டி அதுவானது ஏனசக ததா அத்த தட்சிணஸ்திய கண வினய வியாபார துவாத்து சுவர்ணவேத்திரசிய வாம பிரகோஷ்டார்ப்பணம் இது அவசியம் ஏன் வந்து அவர் வந்து தட்சிணத்துல அந்த வேத்தரத்தை பிரிச்சுக்கல அப்படின்னா தட்சிண ஹஸ்தமானது ஏற்கனவே வந்து தர்ஜனம் பண்ணிட்டு இருக்கு கன கன வினய வியாபுர தத்துவ அது அவ வந்து அந்த கணங்களை வந்து ஒரு வினய சுவாவத்துல ஈடுபடுத்தணும்ங்கிறதுனால தட்சிண ஹஸ்தத்துல இருக்கிற அந்த தர்ஜனிங்கிறது ஏற்கனவே நாசா நாசாரோபித தயா அதனால ஹேண்ட் இஸ் இன்வால்வ் இன் தட் அதனால என்ன அப்படின்னா சுவர்ண வேத்திரத்தை வாம பிரகோஷ்டார்ப்பணம் இது அவசியம் அதனாலதான் லெப்ட் ஹேண்ட் சைடு வந்து சுவர்ண எஷ்டிய வச்சிருந்துருக்காரு அப்படின்னு சொல்ற சோ இப்படி வந்து அங்க இருக்கிற அடுத்த எல்லா ஜீவராசிகளையும் யார் மிரட்டின்னு இருக்காரு அப்படின்னா சாட்சாத் நந்தி தேவர் மிரட்டின்றிருக்கார் லதாகிரஹத்வார கதோத நந்தி வாம பிரகோஷ்டார்பித ஹேம வெத்ர முகார்பித ஏகாங்குலி சந்யா ஏவ மா சாப்பலாய இது கணான் சரியா நிறுத்திக்கலாமா